வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளைக்கட்டிய பயறு சாலட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்களெல்லாம் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிரை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு அதை ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு கிளீனான காட்டன் கிளாத்தில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்துடும் இப்போ செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துருவோம் ரெண்டு கப் பச்சை பயிரை நல்லா முளை கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா நீள நீளமாக முளை இருக்குது கொத்தமல்லி தழை தேவையான அளவு தக்காளி ரெண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸுக்காக ஒரு வெங்காயம் மிளகு பொடி உப்பு தேவையான அளவுக்கு இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளரிக்காய் கேரட் அந்த மாதிரி எந்த காய்கறியும் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு காய்கறியெல்லாம் நறுக்கிப்போம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கிக்கலாம் நல்லா பொடிசாக எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நறுக்கிப்போம் பச்சை பயிறு வந்து சாதாரணமாக முளை கட்டாமலே அதில் நிறைய நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் இருக்குது ஆனால் கட்டியாச்சுன்னா அதோடய நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் வந்து பல மடங்கு பெருகிரும் ஸோ அதனால் அதை இதை வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க அதாவது முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க இந்த மொளக்கட்டின பச்சை பயிரில் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மி அதனால் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அதனால் வந்து உங்களை எங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கும் நிறைய அயன் சத்து மெக்னீஷியம் மேங்கனீஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அதனால் இதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மொளகட்டின பயிர் நம்மளோட டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது இதை முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுங்க இப்படி சாலடாக தான்னு இல்லை வெறுமினா அப்படியே கூட சாப்பிடலாம் இந்த முளை கட்டும்போது அந்த ப்ராசஸில் வந்து இந்த பயரோட நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் எல்லாம் பல மடங்கு பெருகும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா இல்லை பச்சையா சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் இதை விட்டுறலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை கொடமுளகாய் பச்சையாக சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் காய்கறி இதில் சேர்க்குற காய்கறி வந்து உங்களோட இஷ்டந்தான் இப்போ வெங்காயம் நல்லா சாப் பண்ணி முடித்தாச்சு அடுத்து தக்காளி நறுக்கிடுவோம் தக்காளியில் அந்த காம்பு பகுதியாக எடுத்துருவோம் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே அதை ரிமூவ் பண்ணிடுவோம் தக்காளியும் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நறுக்கிப்போம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் வந்து நடுவில் டீ குடிப்போம்ல அந்த டயத்தில் வந்து நம்ம இதை இந்த சாலடையும் சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம்னா நம்மளுக்கு அந்த நடு நேரத்தில் வர பசியை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ அந்த கொரோனா டயத்தில் வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது இல்லை இந்த மாதிரி நீங்கள் சாலட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இப்போது நம்ம தக்காளி சாப் பண்ணி முடித்தாச்சு இனிமேல் கொத்தமல்லி நறுக்கிப்போம் கொத்தமல்லியையும் வந்து ஃபைனாக சாப் பண்ணிப்போம் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிப்போம் உங்களுக்கு வந்து புதினா பத் பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னா புதினா போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது நான் இன்றைக்கி இந்த சாலட் வந்து சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு நம்ம எல்லாமே கலக்க வேண்டியது தான் பாக்கி தக்காளி கொத்தமல்லி ஏற்கனவே போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகு பொடியும் போட்டுக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப சேர்த்துறாதீங்க இதுக்கு வந்து அதிகம் உப்பு தாங்காது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சுப்போம் இதில் எல்லா காய்கறியும் இன்னென்ன அளவு தான் கிடையாது உங்களுக்கு இப்போ எலுமிச்சம்பழ சாறு கூட கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அவாய்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட அளவுமே அந்த மாதிரி தான் இதில் மேக்ஸிமம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம சாலட் சாலட் கிண்டி விடும்போது ரொம்ப ரஃப்பாக கிண்டாதீங்க ரொம்ப ஜென்ட்லாக கலந்து விடுங்க இல்லைன்னா மொழ வந்து தனியாக வந்துடும் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான சாலட் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்